என்னோடய பிளாகில் எழுதியிருக்கேன், அதுக்கப்புறம் ட்விட்டரில் வந்தாலும் ட்விட்டர்லேயும் எழுதியிருக்கேன். கடிதங்களை குறித்தான பேச்சு வரும்போதெல்லாம் நான் ஒரு விஷயத்தை எழுதினேன். அது என்னன்னா, நான் வந்து 6வது படிக்கும்போது ஸ்கூலுக்கு எங்கள் மாமா வர்றாரு. மாமா வந்து என்னை கூப்பிட்டு போகிறாரு. எதுக்கு அப்படின்னா, எங்கள் அப்பா பாக்கிலேருந்து நான் காசு திருடி காமிக்ஸ் வாங்குவேன். அதாவது அது ஒரு காமிக்ஸ் வாங்குவேன்னா அது ஒரு பழங்கால தொழிலாக பண்ணலை, ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணியிருப்பேன். வாங்கி வழக்கம் போல் இரும்பு கை மாயாவி லாரன்ஸ் டேவிட்சன் மாடஸ்டி லக்கி லுக்கு இந்த மாதிரியான கேரக்டர் அட்டப்படத்தில் வந்தாலே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிடும். எப்படி வாங்கன்னு சொல்லிட்டு அப்பா பாக்கிலேருந்து 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா வரைக்கும் தான் அதிகபட்ச திருட்டு. அது 5 ரூபா திருடுங்கிறது பயப்பட திருடுவேன். அந்த தடவை 5 ரூபா திருடிட்டேன். 1 ரூபா 2 ரூபா இல்லாமல் 5 ரூபா திருடிட்டேன். ஸ்கூலுக்கு எங்கள் மாமா வராரு. எங்கள் மாமா பயங்கர ஸ்ட்ரிக்ட். எங்கள் அப்பா என்னை வாடா போடான்னு கூட கூப்பிட்டது கிடையாது, திட்டினதே கிடையாது. எங்கள் மாமா வந்து என்னை கூட்டு வர்றாரு ஸ்கூலில் ஏதோன்னு சொல்லி. மாமா வந்துருக்காரு, கூப்பிடுறாரு, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு தெரியும்ல, திடீர்னு உங்கள் பாஸ் கூப்பிட்றாருன்னா ஏதோ கார்டு தப்பாக போட்டான், இல்லை என்னமோ நடந்திருக்கு நமக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம், மீன்ஸ் மாட்டிக்க போகிறோம் அப்படிங்க எனக்கு தெரிஞ்சிருச்சு. கை காலெலாம் உதறிட்டு போகிறேன். போய் பார்த்தா என்னோடய ட்ராயர் ஓப்பன் பண்ணி கார்னரில் வச்சுருக்கேன். அப்போ ஒரு டேபிள் இருக்கும், மர ட்ராயரு, அது ஓரத்தில் வச்சுருப்பாங்க, அதில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் இதுக்கு ஆப்போசிட்டாக பேச வந்திருக்கேன், அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து பயங்கரமாக வேறு இடங்களில் தான் காமிக்ஸ் படிப்போம், நானும் வாங்கி படிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு இடத்துல பார்ப்போம் படிப்போம், அந்த மாதிரி எனக்கு ரொம்ப வெறித்தனமாக நான் படிச்சுருந்தேன். 5வது 1வது 2வது 3வது படிக்க ஆரம்பிச்சிருந்தேன். 1வதுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் புக்குகள் நிறைய இருக்கிறதுனால 17 வயசில் என்னோடய முதல் கதை அச்சில் வந்தது. அன்றைக்கி ஒரு இதில் போடும்போது 13 ஒருத்தர் போட்டிருக்காருன்னு 16 வயசில் எழுதினாரா, நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. 16-15 வயசில் நம்ம காலத்தில் எழுதிட்டு தான் இருந்தாங்க, இப்போ தான் 20 வயசுக்கு மேலே எழுதுகிறாங்க. அப்போது நானாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு பண்ணதான் இந்த திருட்டு. அந்த காமிக்ஸை வாங்கிட்டு தொடர்ந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதாவது டேய் எங்கே போயிட்ட அப்படிங்கிறது, டேங்கிறது ஒரு வார்த்தை, எங்கே போயிட்டேங்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அதுக்கு வந்து அந்த ஓவியத்தில் அவ்வளோ வித்தியாசம் காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன். இந்த டேவும் எங்கே போயிட்டோம் ஒரே பாக்ஸில் போட்டிருக்க வேண்டியதானே, இது ஏன் தனித்தனியாக போடுறாங்கன்னா அதில் ஒன்று இருக்கும். டேங்கும் போது ஒரு கேரக்டர் திரும்பி இருக்கும், எங்கே போயிட்டேங்கும்போது யாரோ பேசுகிறாங்கன்னு ஒரு கேரக்டர் திரும்பி பார்க்கும், அது பின்னாடி கனெக்ட் ஆகும். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக ரசிப்பேன் அப்படிங்கிறனால அந்த திருடி வாங்கியிருந்தேன். எங்கள் மாமா பார்த்துட்டு எடுத்துகிட்டு இது ஏது அப்படின்னு கேட்டப்போ நான் எதுவுமே பேசலை. அப்போ நீங்கள் அப்பா பாயிலிருந்து காசு திருடினேன்னா இனிமேல் இந்த மாதிரி திருட மாட்டேன்னு எழுதி கொடு. ஏன்னா நான் இருந்த வீதியில் உடம்பேட்டையில் 15A சதாசிவம் வீதி, அதனோட கார்னரில் தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே உடுமலைப்பேட்டைக்கு இப்போவே கமிஷனர் இருக்காரனே தெரியாது. அப்போவே வந்து உடுமலைப்பேட்டை போலீஸ் கமிஷனர் அப்படின்னு சொல்லி தான் அட்ரெஸ்ஸை எழுதி ஒரு லெட்டர் எழுதி எங்கிட்ட வாங்கிட்டேன். அந்த லெட்டர் இன்னுமே எங்கிட்ட இருக்குது. கடிதம் பற்றின பேச்சு வரும்போதெல்லாம் அந்த லெட்டர் எடுத்து நான் போடுவேன். அப்போவே இனிமேல் நான் அந்த மாதிரி திருட மாட்டேன், எங்கள் அப்பா பேர்லேருந்து நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை இந்த ஒரு தடவை மன்னிச்சு விடுமாறு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணால் என்னை கைது செய்து என்னை சிறையில் அடிக்க உங்களுக்கு முழு அதிகாரம், போலீஸ்க்கு நம்ம அதிகாரம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கலாம் எழுதி அந்த லெட்டரை கொடுத்துருந்தேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் காமிக்ஸ் பக்கம் திரும்பவே இல்லை. ஆக்சுவலாக நான் திருடாமல் இருந்திருக்கணும், ஆனால் காமிக்ஸ்னால தான் நம்ம மாட்டினோம் அப்படின்னு சொல்லி காமிக்ஸ் நான் படிக்காமல் மற்ற புத்தகங்கள் படிக்கிறது அப்படி இப்படின்னு காமிக்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்த சம்பவம் வந்து ஞாபகம் வர ஆரம்பிக்கும். இப்படி தான் காமிக்ஸுக்கும் எனக்குமான உறவு ஆரம்பிச்சுது. பட் ஆனால் காமிக்ஸுக்கு வந்து ரொம்ப பெரிய ரீச் இருக்குது, பெரிய இது இருக்குது. 2008 அல்லது 2009 நினைக்கிறேன், மேபி வருஷம் தப்பாக இருக்கலாம். பிரையன் ஆக்டம், ஜான் கோம் அப்படின்னு 2 பேர் வந்து ஒரு ஆப் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஆப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, பட் அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி கொஞ்சமாக பரவுது. ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து கிங் விஸ்வான்னு ஒருத்தர் இப்படி இதை யூஸ் பண்ணுவாருன்னு அவங்க கண்டே பிடிக்கல. அவங்க கண்டுபிடிச்ச ஆப் வந்து வாட்ஸ்அப். அதை ஒரு மனுஷன் இப்படி யூஸ் பண்ணுவான்னு தெரியவே தெரியாது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, உலகத்தில் எவ்வளோ கட்சிகள் இருக்கோ அதை விட அதிகமான வாட்ஸ்அப் குரூப்புக்கு அவர் தான் அட்மின். நீங்கள் எந்த விஷயம் வேணால் எடுத்துக்கலாம். நான் சொல்கிறது நீங்கள் எது வேணும் புத்தகம்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பதா. அந்த குரூப்ஸில் ஒரு 32 குரூப் இருக்கும், குரூப் ஏ குரூப் டூன்னு. ஏன்னா இப்போ 1086 நாங்கள் சேரும்போது வந்து 124 நினைக்கிறேன், 168 அவ்வளோதான், எவ்வளவோ கம்மியாக அவ்வளவு. மீன்ஸ் ரெண்டுனா ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு குரூப் ஆரம்பிச்சிருப்பார். அதாவது VVS1 VVS2 VVS3 VVSங்கிறது வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அந்த பேரை மட்டும்தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும்.
அது போக காமிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ தூரம் அவரை பற்றி சொல்கிறேன்னா, ரெண்டு வாரம் முன்னாடி வந்து ஐபிஎல்ல அதிகமாக டக் அடித்தவர்னு ஒருத்தர் வந்து ரிஷப் வந்து ரோஹித் சர்மா தான் ஐபிஎல் அதிகமாக டக் அடித்தாருன்னு சொல்லி ஒருத்தன் பொய்யா போட்டாங்க, ஃபன்னுக்கு போட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க கீழேயே கமெண்ட் போடுறாங்க. எப்போவுமே ஒரு ட்வீட்டோ இல்லை இதோ பார்த்தா அதில் உண்மை இருக்கான்னு பார்க்கணுன்னா அதனோட கமெண்ட்ஸை பார்த்தாலே போதும், ரொம்பவெல்லாம் தேட வேணாம். அதுலேயே யாரோ ஒருத்தர் இது உண்மை இல்லைன்னு சொல்லுவான், இல்லைனா உண்மைதான் ஆதார் இந்த நூல்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்றும் நூலையோ அல்லது ஒரு சுயநலம் இல்லாமல் ரொம்ப ஒரு ப்ரொஃபஸராக ஒரு படித்த தேர்ந்த ஆட்கள் சொல்கிறத நம்ம நம்புவோம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் இருக்கும்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம நம்புவோம். இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ நான் கேட்டேன், இது மாதிரி ஒரு ஷோவில் பேசிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ஷோவில் பேசியிருந்தாங்க. நான் சொன்னேன் அதை கட் பண்ணி போட்டுடலாம், ஏன்னா அது உண்மையானு தெரியலன்னு ஒரு பையன் வந்து சொல்கிறான் என்கிட்ட. இல்லை சார் எங்கள் ஆஃபீஸில் வச்சு, இல்லை சார் அது உண்மை இல்லை, அவர் ஏதோ ஃபன்னாக, ஏன்னா நான் அந்த ட்வீட் பார்த்துருந்தேன், அதில் யாரோ கீழே கமெண்ட் போட்டிருந்தாங்க இது பொய், திரும்ப திரும்ப நான் சொன்ன மாதிரி டிலீட் பண்ண மாட்டேங்கிறேன்ட்டு. அது ரொம்ப வைரலாகி வெப்சைட், நார்மல் வெப்சைட்லாம் எடுத்து போட்டுருவாங்க. மொத்தம் 21 T20 21 டக்கு தான் இருக்குது. இப்போ அதில் 16 டக்கு ரோஹித் சர்மாவே அடிச்சிருக்காருன்னு ஒருத்தன் வெப்சைட்லாம் அவங்க அனுப்புகிறாங்க. சார் வெப்சைட்லாம் வந்திருக்குன்னா எந்த அந்த வெப்சைட் என்ன வெப்சைட்டுங்க, சும்மா ஏதோ ஒரு டம்மி வெப்சைட்லாம் அனுப்பாதீங்கன்னு சொல்கிறேன் நான். அப்போ எங்கிட்ட ஒருத்தன் சொன்னேன், சார் இல்லை சார் அது பொய் தான், நீ எப்படி சொல்கிறேன், நான் கிங் விஸ்வாவோட குரூப்பில் இருக்கேன் சார், கிரிக்கெட் குரூப்பு, அதில் டிஸ்கஷன் ஓடிச்சு அப்படிங்கிறான். அப்போ ஓகே எடுத்துருங்க அப்படின்ட்டு நான் அந்த அளவுக்கு ஆதென்டிகேட்டான ஆட்களை கொண்டு திறம்பட அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் கிங் விஸ்வா உண்மையாகவே. அது அதில் வந்து ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன்லாம் போகும், சில ஃபன்னான டிஸ்கஷன்லாம் கூட போகும். நான் ஆக்சுவலாக இன்னொரு குரூப்பில் இருந்தேன் இதே மாதிரியே, ஒரு பாடல் சம்மந்தப்பட்ட குரூப்பு, பயங்கர ஸ்ட்ரிக்டாக நடத்துவாங்க. நான் அதை பற்றி ஒரு சிறுகதை ஆரம்பித்து முடிக்காமல் இருக்கேன். அதில் எப்படின்னா யாராவது தலைவர் இருந்தாங்கன்னா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இன்று அவர் இருந்து விட்டதால் மாலை 4 மணி வரை யாரும் எந்த பாடலும் போடக்கூடாது அப்படின்ட்டுருப்பாங்க. எவனோ ஒருத்தன் உள்ள தெரியாமல் வந்து டக்குன்னு பாடல் போட்டுருவான், உடனே வந்து அந்த அட்மின் வந்து அவருக்கு தனியாக மெசேஜ் அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிட்டு 6 மணிக்கு போட்டுருவாங்க, இன்று நம்ம விதியை மீறி 12 மணிக்கு ஒருத்தர் ஒரு பாடல் போட்டார், லிங்க் போட்டார், அதனால் அவருக்கு தண்டனையாக வந்து இந்த 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 100 சோக பாடல்களை அவர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. பயங்கர சீரியஸாக நடக்கும் அது. அதுக்கப்புறம் யாராவது போடும்போது பதில் போட்டால் பதில் போடலைன்னு மாதத்துக்கு ஒருக்கா எனக்கு மெசேஜ் வரும், 6 அட்மின்ட்டேருந்து வரும், ஒரு மாதமாக உங்களிடமிருந்து எந்த பதிவும் அதில் வரவில்லை, ஏன் நாங்களும் எங்களை நீக்கக்கூடாது என்பதை நீங்கள் விளக்கமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு வரும் அப்படின்லாம் வரும். நான் எதுவுமே பாட மாட்டேன், பார்த்துட்டே இருக்கேன். அப்புறம் யாரோ ஒருத்தங்க ஒரு இளையராஜா ஃபேன்னு சேர்த்து விட்டாங்க, அதுவும் எனக்கு தெரியும், அதில் இருக்க யாருமே எனக்கு தெரியாது. பட் ஆனால் நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து 2.5 மணி நேரத்துக்கு அதில் நான் முதல்ல அதில் தான் பார்த்தேன், 2.5 மணி நேரத்துக்கு பிளேலிஸ்ட்டு, 2.5 மணி நேரம் தொடர்ந்து இளையராஜா எஸ் ஜானகி பாடல்கள், 2.5 மணி நேரத்துக்கு ஒரே லிஸ்ட்டு, அதை ஸ்டார் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு நம்ம தூங்கிக்கலாம், அந்த மாதிரியான நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனாக ஓடும். இவர் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வாட்ஸ்அப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இன்னொன்று காமிக்ஸில் வந்து நமக்கு அந்த கேரக்டர் தெரியும், டெக்ஸ் வில்லர்னு, டெக்ஸ் வில்லர்னு ஒரு கேரக்டர் அந்த மாதிரி தெரியும். இவர் அந்த டெக்ஸ் வில்லர் கதாபாத்திரத்தை வடிவமைச்சர் யார், அதை வரைஞ்சவர் யார், அதை வரைகிறதுக்கு யார் முதல்ல அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, அவர் ஏன் இவர் இது பண்ணிட்டார், ஏன்னா அந்த வரைஞ்சவர் கொஞ்சம் மூக்கை இப்படி வரைஞ்சிட்டாரு அப்படின்னு அதனோட வரலாறு வரைக்கும் சொல்லுவார். அது எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வாலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். வைரமுத்து மேலே வைரமுத்தும் எல்லாருமே பிடிக்கும், வாலியை கொஞ்சம் அதிகமாக பிடிக்க காரணம் அவருடைய பாடல்களில் வர கரண்ட் விஷயம். இன்னொன்று இளமையாக இருக்கிறது, இளமையாக இருக்கிறது ஆப்வியஸ்லி. இப்போ 2 வாரம் முன்னால் இது யூடியூப்பில் போடுவீங்களா? சரி ஓகே, இது பாட்டு வெளியில் வந்த பாட்டு தானே. 2 வாரம் முன்னால் வந்து குறுக்கெழுத்து புதிர் நானே மேலிருந்து கீழ் நிரப்புன்னு ஒரு வரி, எக்ஸ் மச்சி வை மச்சி பாட்டில் அந்த படத்தில் கபிலன் நாமுத்துக்குமார் தாமரை பாட்டு எழுதியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி எழுதியிருந்தார்னா அது நாமுத்துக்குமார் எழுதியிருப்பார், ஏன்னா நாமுத்துக்குமார் வாலி மாதிரி எழுதக்கூடிய ஆள், மீன்ஸ் எல்லார் மாதிரியும் எழுதுவார். ஆனால் ஓரமோரமோ பல்லே இலக்கா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யங்ஸ்டர்ஸுக்கு அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரியும் எழுதிடுவார். அப்போ இது நாமுத்துக்குமார் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு போய் பார்த்தா இந்த ஒரு பாட்டு மட்டும் வாலி எழுதியிருக்கார். அப்போ தான் பார்த்தா இதுவும் இந்த ஆள் தான் எழுதியிருக்காரான்னு பார்த்தா அந்த படத்தில் தாமரைக்கு அந்த படம் வரும்போது தாமரைக்கு 30 வயசு, நாமுத்துக்குமார் 30 வயசு, கபிலனுக்கு 32 வயசு, வாலிக்கு 74 வயசு. அந்த அதாவது 32 வயசு இருக்கிற ஆள் தாண்டி அதோட 2 மடங்கு தாண்டின ஒரு மனுஷன்ட்ட எக்ஸ்மச்சி வைமச்சி கொடுக்கலான்னு சொல்லி அந்த டைரக்டரும் இவரும் இது பண்ணியிருக்காங்கன்னா அவர் எவ்வளோ தூரம் அப்டேட்டடாகவும் இளமையாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான டீட்டெயிலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இன்னொன்று வந்து
பாடல்களில் வந்து கரண்டான விஷயத்த நீங்கள் சொன்னால் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வகையான இதில் புகுத்துறது. இந்த பாட்டில் வந்து எழுதியிருப்பார், போன தடவை பாட்டப்போ இந்த பாட்டு தான் எனக்கு மறந்து போச்சு. கலசலா கலசலாவில் வந்து எழுதியிருப்பார், எவனும் ஏறிடலாம் கோடம்பாக்கம் பெஸ்ஸுன்னு, இவ தான் ராஜனாகும் சீரிடுவா இஸ்ஸுன்னு கலசலா கலசலாலெல்லாம் வரும். இது நார்மலாக கேட்கும்போது நார்மலாக தான் இருக்குது, பட் நீங்கள் அதை ஆராய்ஞ்சிங்கன்னா மல்லிகா சரவத்து கலாச ஹிஸ்ன்னு ஒரு படத்தில் நடித்து ஹிட் ஆகி பாம்பா நடித்து ஹிட் ஆன பிறகு இந்த படம் புக் ஆகுது. யார் யார் நடிக்கிறது அப்படின்னு கேட்டிருப்பார். மல்லிகா சரவத்துனா யார் அது அப்படின்னா, ஹிஸ்ன்னு ஒரு படம் ஹிந்தியில் சூப்பராக ஓடிட்டுருக்கு, அவங்கள தான் ஒரு இந்த பாட்டுக்கு மட்டும் ஆட வைக்கிறான்னா, ஹிஸ்ன்னு ஒரு படம் ராஜநாகமாக நடிச்சிருக்காளா, அப்போ இவ தான் ராஜநாகம் சீரிடவா ஹிஸ்ன்னு அப்படின்னு ஒரு விஷயத்தை உள்ளே ஒரு உள்ளே கொண்டு வர்றது, கரண்டான விஷயத்தை உள்ளே கொண்டு வருது. இவர் என்ன பண்ணுவார்னா, இவருடைய காமிக்ஸுகளில் ஒரு தடவை வந்து ஒரு காமிக்ஸ் எழுதி என்கிட்ட காமிச்சு ஏதாவது தெரியுதா இதெல்லாம்னு கேட்டார். எனக்கு எதுவுமே தெரியல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அந்த காமிக்ஸில் பார்த்தா ரைட் சைடில் வந்து பரிசலுக்கு ஓட்டு போடுங்கள்னு எழுதியிருக்காரு. அந்த அது ஏதோ நடக்குது, அங்கே ஏதோ ஒரு கூட்டம் நடக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு இது, அதில் பரிசல் சின்னம் போட்டு பரிசலுக்கு ஓட்டு போடுங்கள்னு எழுதியிருக்காரு. இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயம் எழுதியிருக்காரு, அது இன்னொருத்தரை பற்றி. இன்னொரு இடத்துல வாசகசாலை விழாவுக்கு வரவேற்கிறோம்னு ஒரு போர்டு இருக்கும், நீங்கள் சொன்னால் தான் இதெல்லாம் தெரியும். கரண்ட் விஷயத்த எல்லாமே அவர் எழுதுகிற விஷயங்களில், அவர் காமிக்ஸாக கொண்டு வர விஷயத்தில் உள்ளே கொண்டு வந்துடுவார். அதுவும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீங்கள் அதில் கரண்ட்டாக இருக்கணுங்கிறது. இன்னொன்று, நான் இப்போது சில வேலை சார்ந்து வந்து ஒவ்வொரு கல்லூரிகளில் அடிக்கடி பேச போகிறேன். ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் எல்லாத்த பற்றியும் எல்லோரும் கருத்து சொல்கிறாங்க சமூக ஊடகங்களில் பார்க்கும்போது. ரெண்டு வாரம் முன்னாடி கூட நினச்சேன், ஒரு பிரச்சனை நடந்தது அப்போ கூட நினச்சேன், இதை பற்றியும் யாரும் கருத்து சொல்லவே வேண்டாம், இதை பற்றியும் யாரும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கருத்து சொல்ல வேண்டியதில்லை, அவசியம் இல்லைங்கிற கருத்தை கூட சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு போடலான்னு நினச்சேன் நான். அப்புறம் சரி அதுக்கும் ஏதோ சொல்லுவாங்கன்னு விட்டுட்டேன் நான். என்னென்னா, அவன் தெரியுதோ தெரியலையோ என்ன இருந்தாலும் இளையராஜா அப்படி பேசியிருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் இளையராஜா ஏன் அந்த டியூன் அப்படி போட்டார்னு எனக்கு தெரியல. ஏஆர் ரகுமான் கரெக்ட் பண்ணது கரெக்ட், ஆனால் இது லைவில் கொடுத்துருக்கணும், அவர் ஏன் லைவில் கொடுக்கல, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுமா அப்படின்னு. ஓகே, ஆனால் நீங்கள் நான் அதை தப்புன்னு சொல்ல, அந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றான் ஆகணும். இப்போ நம்ம சொன்னோம்னா இப்போ என் மேலேயும் விமர்சனம் வரும், அதை கண்டிப்பாக ஏற்றான் ஆகணும். ஆனால் இதனால் என்ன ஆகுது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால், சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸுங்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்களோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தில் இதை பற்றி எழுதணும் யார்கிட்ட கேட்கலான்னா ஒரு பேர் வரும், ஒரு பேர் ட்ராப் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீர் பற்றி எனக்கு ஒன்று வேணும்னா நான் நக்கீரன் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கலாம், அவர் நீரை பற்றினா ஏ டு செட் அவருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு ஒன்று தெரியுது. ஆனால் இனி ஃப்யூச்சரில் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டுங்கிற கம்மியாயிருவாங்களோன்னு நிச்சயமாகவே எனக்கு பயம் இருக்குது, சீரியஸாகவே பயம் இருக்குது. கருத்து கேட்டால் போதும், இப்போ இருக்கிற மீடியாவுக்கு அந்த அழுத்தம் இருக்கிறதுனால இப்போ நான் டக்குன்னு இவரை நீட்டிட்டேன்னா, கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்றுக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சாப்பாடு போயிட்டு இருங்க வந்துடுறேன் சாப்பாடு, இல்லை இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கன்னு நம்ம கேட்குறோம். அவருக்கு அரசியலாரும் இருக்குமா, அரசியல் அவர் கவனிச்சிருப்பாரா, ஓகே அப்படியே இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் தாண்டி தெரியுமா அப்படிங்கிறப்ப தேவையில்லை. நமக்கு தேவை ஒரு கருத்து, அந்த கருத்தை ஒரு சொல்லணும், அது பேசுபொருள் ஆகணும், அதை 4 பேர் பேசிக்கணும், வைரல் ஆகணும்ன்ட்டு. ஆனால் அவர்கிட்ட வந்து எனக்கு காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாகவே அவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று, இப்போ இவ்வளோ குரூப் சொன்னேன் இல்லையா, அது எல்லா குரூப்லேயும் அவர் ஆக்டிவாக இருக்க மாட்டார். அவருக்கு கிரிக்கெட் தெரியும்னா கிரிக்கெட்டை பற்றி பேசுவார், ஆனால் காமிக் குரூப்பில் எவனாவது ஏதாவது சொல்லிட்டான்னா இப்படியே தலையை எட்டி பார்க்கும், என்ன யார் சொன்னது கிடையாது, முத்து காமிக்ஸ் ஆரம்பித்தது இவர் கிடையாது, அவர். அவர் எப்படி ஆரம்பித்தார்னா 1982 1800 அப்படின்னு ஓலைச்சூடியில் வந்த காமிக்ஸ் வரைக்கும் போயிடுவார், ஏன்னா அது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறனால தான். அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக அவர் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மூங்கல்ங்கிறது நீங்கள் சொன்ன எனக்கு ஃபோன் பண்ணப்பே நான் அதுதான் நினச்சேன், நான் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக ஒருத்தர் இருக்கார் அதை நீங்கள் கொண்டாட வேணுங்கிறது இந்த காலத்தோட கட்டாயம். நான் இப்போவுமே சொல்லுவேன், இப்போவுமே எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. வேள்பாரி 2016-17 விகடனில் ஒர்க் பண்ணிட்டு போது படிக்க ஆரம்பிச்சும் போது வார வாரம் நான் போட்டுருந்தேன், அப்போ வார வாரம் டெஸ்க்லேயே படிப்போம், வியாழக்கிழமை உங்களுக்கு வரும்னா சனிக்கிழமையே படிப்பேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அப்போ NCBHல ஒரு முழு தொகுப்பு வாங்கினேன், சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் வாங்கினேன், ஒரு பேஜ் கூட ஓப்பன் பண்ணாமல் தான் கிடக்குது இன்னுமே ஃபுல்லாக. ஃப்யூச்சரில் இதை பற்றி பேசுகிறதுக்கு ஆள் இருக்காது, ஃபுல்லாக ஒரு வருஷம் ஃபுல்லாக இனிமேல் சங்க இலக்கியம் தான் படிக்கணும் அப்படின்லாம் வாங்கி வச்சேன். குறுந்தொகை இப்போது இந்த புக் ஃபேரில் குறுந்தொகை அந்த இது 10 புக்கு விற்கிறாங்கன்னப்போ போய் வாங்கி வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ எல்லாம் அட்லீஸ்ட்டு மரணப்படுக்கையிலாவது மறக்காது கண்மணியன்னு எடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு.
ஆனால் அந்த மாதிரி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டாக ஏதோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். நான் இப்போது இந்த மூங்கல் மூலமாக நான் கேட்டுக்கிறது தான், ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டு அதில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா நாங்கள் ஊடகவியலாளர்களாக நாங்கள் சிரமப்படுறது அந்த மாதிரியான ஆட்கள் தான். கிரிக்கெட் சினிமா அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் யங்ஸ்டர்ஸுமே ரொம்ப வெல்வர்ஸ்டாக பேசுகிறாங்க. சினிமாவை பற்றி சொல்லவே வேண்டாம், அது ரசனை சார்ந்து தமிழகத்தில் பிளட்டிலே ஊறி இருக்குது. பிறந்த உடனே வடிவேல் டைலாக் பேசிட்டு தான் பிறக்கவே செய்கிறாங்க. அதனால் தாண்டி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் நீங்கள் கொண்டாடுற இந்த நிகழ்வுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிங்விஸ் அவர்களை பற்றி மேலும் நான் தெரியாத பக்கங்களை தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம்.